ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரம்யா ஸ்ரீ. வெல்கம் டு மூவிஸ் டைம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை டிங்குன்னு வரும். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, அமேசான் ப்ரைமில் வந்த வி மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம நானி நடித்த 25வது மூவி தான் பார்க்க போகிறோம். தெரிவாங்க, மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஊரே கலவரமா இருக்கு. அப்ப அங்க சின்சியரான போலீஸ் ஆபீசர் டிசிபி ஆதித்யா வராரு. அப்ப அங்க இருக்க ஜூனியர் போலீஸ்லாம் அந்த டிசிபி போலீஸ் கிட்ட அங்க என்ன நிலவரம்னு சொல்ல வராங்க. அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் ஓடி வந்து அங்க யாரையோ கொண்டுட்டாங்க சார்னு சொல்லி அந்த டிசிபி கிட்ட சொல்றாங்க. உடனே டிசிபி ஆதித்யா அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. அந்த கலவரத்தை அடக்குனதுனால டிசிபி ஆதித்யாவுக்கு ப்ரமோஷனும் கொடுக்கறாங்க. அந்த ப்ரமோஷனுக்காக ஆதித்யா எல்லாருக்கும் பார்ட்டியும் பார்ட்டில ஆதித்யாவோட மேல் அதிகாரிகள் எல்லாம் ஆதித்யாவை புகழ்றாங்க. அங்கதான் ஹீரோயினியோட என்ட்ரி. ஹீரோயினி ஆதித்யா கிட்ட நான் உங்களோட பிக் ஃபேன் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அவ ஒரு நாவல் எழுதுறா, அதை ஆதித்யா கிட்ட நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேக்குறா. சோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினிய ஆதித்யா வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய வீட்டுல ஒரு கில்லர் அவங்க வீட்லயே வச்சு கொண்டுறான். அடுத்த நாள் காலையில ஆதித்யாக்கு இந்த நியூஸ் வந்த உடனே ஆதித்யா ஸ்பாட்ல போய் பாக்கறான். அப்புறம் ஆதித்யா அந்த போலீஸ் ஆபீசரை எப்படி எப்படிலாம் கொன்னுருப்பான்னு யூகிக்கிறான். அப்ப ஆதித்யா ஏதாவது விக்னஸ் கிடைக்குதான்னு கேக்குறான். ஆனா அவனுக்கு எந்த விக்னஸும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. பிரஸ் மீடியால இந்த கேஸை இனிமே ஆதித்யா பாப்பான்ட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த கில்லரும் டிவில பாப்பான். அப்புறம் ஆதித்யா அந்த செத்து போன போலீஸ் ஆபீசரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பாக்கறான். அதுல ஹீரோயினியோடைய நம்பரும் இருக்கு. அப்புறம் ஆதித்யா ஹீரோயினிய வீட்டுக்கு வரான். ஹீரோயினி அவங்க ஃபேமிலிக்கு ஆதித்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்ப ஹீரோயினி கிட்ட ஆதித்யா உனக்கு எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் தெரியும் கேக்குறான். அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உன்னோட நம்பர் இருக்கணும் சொல்றான். அப்ப ஹீரோயினி என்னோட ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, என்னோட கிரைம் நாவலுக்கு அவரை மீட் பண்ண போன, அதனால அவர் கால் பண்ணியிருந்தாரு. அப்ப கில்லர் ஆதித்யாவுக்கு கால் பண்றான். ஆதித்யா இப்ப எங்க இருக்கான், அவன் என்ன செய்யறான்றது உட்பட எல்லாத்தையும் சொல்றான். உடனே ஆதித்யா அந்த காலை ட்ரேஸ் பண்றதுக்காக அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட நம்பரை மெசேஜ் பண்றான். அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி போனா அங்க ஒரு கறிக்கடை தான் இருக்கு. அப்ப ஆதித்யாக்கு அந்த கில்லர் போன் பண்றான். அப்ப அந்த கில்லர் இப்பதான் என்னோட கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இனிமேதான் நான் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கொல்ல போறேன்ட்டு சொல்றான். அப்ப ஆதித்யாவும் எதுவுமே பேச முடியாத வாய் அடிச்சு போய் நிக்கிறான். அப்ப ஆதித்யாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, அவனை போய் பாக்குறான். அந்த ஆளு இன்னொரு ரியல் எஸ்டேட்டரா காமிக்கிறான். அப்புறம் ஆதித்யாவும் அந்த ரியல் எஸ்டேட் காரனை போய் பார்ப்பான். ரியல் எஸ்டேட் காரன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதே இடத்துல அந்த கில்லர் ரியல் எஸ்டேட் காரனை நோட்டம் விட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான். ஆதித்யாவும் பார்த்து பேசான், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தன்னு கேக்குறான். அதுக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா அவர் இன்வைட் பண்ணாரு, அதனால நாங்க வந்திருக்கோம்னு சொல்றான். அப்புறம் ஆதித்யா கிட்ட ஹீரோயினியோட ஃபேமிலி மறுபடியும் வந்து பேசுறாங்க. அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட்ட கில்லர் கிட்ட ஆடாட்டம் சிக்கி அந்த கில்லரும் ரியல் எஸ்டேட்டரை கட்டி போட்டுறான். கட்டி போட்டுட்டு கழுத்தை அறுத்துட்டு போயிடுறான். அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட்டோட அசிஸ்டன்ட் எங்க முதலாளியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஆதித்யாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரியல் எஸ்டேட்டோட தலையும் ஜஸ்ட் மிஸ் அந்த கில்லர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் ஆதித்யாவை நியூஸ்ல போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது கொலை நடந்துச்சுல, அதனாலதான். அப்புறம் ரியல் எஸ்டேட்டோட வாயில ஒரு துண்டு சீட்டு கிடைக்குது. அது மூலியமா ஆதித்யாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை விட்டுட்டு போனதே அந்த கில்லர் தான். அப்புறம் ஹீரோயினி ஆதித்யா வீட்டுக்கு வரா. அப்போ ஹீரோயினியும் ஆதித்யாவும் அந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த கேஸ் மூலியமா ரெண்டு பேரோட கொலையிலுமே ஒரே பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ உடனே போன் பண்ணி இந்த ரெண்டு கொலை விஷயமா விக்கின்ற பேர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேக்குறான். அப்ப அவன் உடனே லேபுக்கு போற, அந்த ரியல் எஸ்டேட்டர் வாயில இருந்து எடுத்தாங்கல்ல அந்த துண்டு சீட்டு துணியில ஒரு ஹோட்டலோட பாதி லோகோ இருக்கு. அப்ப அங்க ரியல் எஸ்டேட்டோட டைரியை எடுத்துட்டு வந்து ஒருத்த ஆதித்யா கிட்ட குடுக்கறான். அதுல விக்கின்ற பேர் இருக்கு. அந்த டைரி மூலமா கண்டுபிடிச்சு அந்த கில்லர் இருக்க ஹோட்டலுக்கே வந்துடுறான் ஆதித்யா. அப்ப அந்த கில்லர் இருக்க ரூம தட்டுறான். அந்த கில்லரும் அந்த ரூம திறக்கறான். அந்த கில்லர் கதவை திறந்து வெளில வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளில இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறான். ஆதித்யா கிட்ட மாட்டினது பார்த்தா வேற யாரோ. அப்புறம் கில்லர் ரூம காலி பண்ணிட்டு மும்பைக்கு வந்துடுறான். அப்ப ஹீரோயினி அவளுக்கு பிறந்தநாள் கண்டுபிடிக்கிறான். அப்ப உடனே ஆதித்யா மும்பைல இருக்க விஸ்வாஸ்ன்ற பேர்ல ஹோட்டல்ல யாரா
இருக்காங்களான்ட்டு பார்க்க சொல்றான். ஆதித்யாவும் மும்பைக்கு ஃபிளைட்டை பிடிச்சி வரான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கில்லர் கன்னு வாங்கறதுக்காக ஒரு டானை மீட் பண்றான். அந்த கில்லர் டான் கிட்ட பணத்தை குத்து அந்த கன்னையும் வாங்கிடுறான். அப்ப அந்த கில்லர் அங்க கொஞ்ச நேரம் காமெடியா அந்த டான் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவன் எந்த காரணத்துக்காக வந்தானோ அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி சாகவும் அடிச்சிடறான். அப்ப ஆதித்யா உள்ள வர கில்லர் வெளில வர ஆதித்யாக்கு வீண்டு காமிக்கிறான். அப்புறம் ஆதித்யா கன்னை எடுத்து கில்லரை சுட்டுட்டே போகும்போது அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டே போறான். அந்த கில்லரும் ஆதித்யாக்கு டிம்கி கொடுத்துட்டு ஓடிடுறான். அப்ப ஆதித்யாக்கு இப்ப செத்தவன் மூலியமா அந்த கில்லர் இன்னொரு குழுவை கொடுக்கறான். அந்த குளூல என்ன இருக்குன்னா கோல்டன் பாய் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அப்ப கில்லர் ஆதித்யாக்கு போன் பண்ணி உனக்கு நான் ஒரு போனஸ் குளூ கொடுக்கறேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடின்னு சொல்றான். அது என்ன குளூனா ஆதித்யாக்கு அவன் சின்ன வயசு ஸ்கூல் போட்டோவா அமைச்சு விட்டுருக்கான். அப்ப அவனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன மறந்துட்டியான்னு கேக்குறான். அப்பதான் ஆதித்யாக்கு மூளையே வேலை செய்யுது. அது அவனோட ஸ்கூல் மெட்டுன்னு அப்பதான் தெரிய வருது. அப்புறம் ஆதித்யா வைசாக்கு போய் அவன் ஸ்கூல் மெட் யாருன்னு விசாரிக்கிறான். அவன் ஒரு ஒரு இடத்துல விசாரிக்கும் போது அவனுக்கு ஒரு ஒரு க்ளூ கிடைக்குது. லாஸ்டா ஒருத்தனை போய் பார்க்கும் போது அவன் ஆர்மியில இருக்க மாதிரி சொல்றான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல விஷ்ணு ஆர்மி ஆபீசரா இருக்கான். பனைய கைதிகளை கடத்தி வச்சிருக்கிறதுனால விஷ்ணு போய் காப்பாத்துறான். அப்புறம் லீவ்ல விஷ்ணு அவன் ஃப்ரெண்டு கூட கிஃப்ட் ஷாப்புக்கு போறான். கிஃப்ட் ஷாப்ல ஒரு பொண்ணை பாக்குறான். விஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. விஷ்ணு மறுபடியும் ஆர்மிக்கு போறான். அப்ப விஷ்ணுவோட வைஃப் பிரெக்னண்டா இருக்கிறதுனால அங்க இருக்க ஆபீசர் கிட்ட லீவ் கேக்குறான். ஆனா அவங்க லீவ் தரவே இல்லை. அப்ப அவங்க ரெஸ்கியூ மிஷினுக்காக ஒரு ட்ரக்ல போகும்போது எதிரிங்க ட்ரக்ல பாம வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அதுல பாதி சோல்ஜர் இறந்தும் போயிடுறாங்க, பாதி பேருக்கு கை காலும் போயிடுது. அப்ப அதுல விஷ்ணு மட்டும் அங்க இருக்க ஆத்துல மிதந்துட்டு போயிடுறான். அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அப்புறம் விஷ்ணுவோட ஃப்ரெண்டு கிட்ட ஆதித்யா விஷ்ணுவோட ஒய்ஃப் என்ன ஆனாங்கன்னு கேக்குறான். அப்ப அவங்க ஒய்ஃப் மத கலவரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் என்கொயரி பண்ண ஆதித்யா அவங்க உயர் அதிகாரி கிட்ட போய் சொல்றான். இதெல்லாம் கேட்ட மேல் அதிகாரி மிலிட்டரி சோல்ஜர் தான் பண்ணான்ட்டு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறான். அவனோட ஒய்ஃப கொன்னதுக்கு இவங்க எல்லாரையும் வந்து கொல்றான்னு நினைக்கிறியா? அவன் வந்து பழி வாங்குறான்னு சொல்றியே, இதெல்லாம் யார் நம்புவா? இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ எதனா ஆதாரம் இருந்தா கொண்டு வா, அதை வச்சு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப லாஸ்டா ஆதித்யாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ என்னன்னா விஷ்ணுவோட ஒய்ஃப லாஸ்டா பார்த்தது ஒரு மெக்கானிக். அப்போ ஆதித்யா அந்த மெக்கானிக்க போய் விசாரிக்கிறான். அப்ப அந்த மெக்கானிக் விஷ்ணுக்காக அந்த பொண்ணு லாஸ்டா கேசி ஜுவலருக்கு செயின் வாங்க போனான்னு சொல்றான். ஆதித்யாவும் அந்த கடைக்கு போறான். அந்த கடையில இருக்கவங்க கிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேக்குறான். ஆனா அவன் அடிக்கடி டெலீட் ஆயிடும் சொல்லி ஏமாத்துறான். ஆதித்யாவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப ஆதித்யாவுக்கு போன் மூலமா ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கலவரம் நடக்கும்போது ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடியை தான் இங்க எவிடன்ஸா ஆக்கியிருக்காங்க. அந்த லேடிக்கும் விஷ்ணுவோட ஒய்ஃப் இறந்ததுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த லேடி ஒரு ஆறு பேரை சொல்றா. அந்த ஆறு பேர்ல ஆல்ரெடி மூணு பேரை கில்லர் விஷ்ணு கொன்னுட்டான். இன்னும் மூணு பேர் பேலன்ஸ் இருக்காங்க. அப்ப ஆதித்யா அந்த க்ளூ மூலமா ஒருத்தனை காப்பாத்த போறான். அதுக்குள்ள கில்லர் விஷ்ணு அந்த கோல்டன் பாயை கட்டி போட்டு கார்ல வைக்கிறான். அப்ப அவன் வாயில தங்கத்தை காசி ஊற்றி துடி துடிக்க சாகடிக்கிறான். அப்ப ஆதித்யா கில்லர் சாகடிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அப்ப ஆதித்யாவுக்கு அந்த செத்து போன நெத்தியில இருந்து இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. மீதி இன்னும் ஒரு திமிங்கலம் தான் இருக்குன்ட்டு அதுல எழுதி இருக்கு. அப்ப கில்லர் விஷ்ணு இன்னும் ஒரு ஆள் திமிங்கலத்தை கொல்ல வேல் ஐலாண்டுக்கு போறான். அதுக்கு முன்னாடியே ஆதித்யா என்ன பண்றான்னா அவங்க உயர் அதிகாரி கிட்ட கேட்டு அண்டர் கவர் மிஷின் பண்ணி வேல் ஐலாண்டுக்கு கில்லருக்கு முன்னாடியே வந்துடுறான். இப்ப அங்க கில்லர் விஷ்ணு திமிங்கலத்தோட அடியாளுங்க எல்லாரையும் சுட்டே கொண்டுறான். ஆதித்யா டீம் கில்லர் விஷ்ணுவை கொல்றதுக்குள்ள அவன் கொல்ல வந்த ஆளை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். அதுக்குள்ள ஆதித்யா டீம் அங்க வர்றதுக்குள்ள கில்லர் விஷ்ணு அவனை கொன்னுட்டு போயிடுறான். அதுக்குள்ள அந்த கில்லர் விஷ்ணு அந்த திமிங்கலத்தோட தலையை வெட்டி அவன் கையிலேயே கொடுத்துட்டு போயிடுறான். அப்ப ஆதித்யா அதை பார்த்து அவனே ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை அவனே சுட்டுக்கலான்ற அளவுக்கு போவான். ஆனா அவன் வானத்தை நோக்கி சுட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஆதித்யா அவன் வாங்கின மெடல் எல்லாம் பிரஸ்மீத் முன்னாடி சப்மிட் பண்ணிட்டு அவன் வேலையவும் ரிசைன் பண்ணிடுறான். ஏன்னா அவனால அந்த கில்லரை பிடிக்க முடியாததுனால அவன் அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறான். இந்த நியூஸையும் கில்லர் விஷ்ணு டிவில பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் 20 நாள் கழிச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அந்த பிரேக்கிங் நியூஸ்ல இதுவரைக்கும் 5 கொலையை பண்ண பம்சின்ற ஒரு ஆளை கொன்னுடுறாங்க. ஆனா கொலை பண்ணது யாருன்ட்டு ஆதித்யாக்கு நல்லாவே தெரியும். அப்ப திடீர்னு ஆதித்யாவுக்கு ஒரு கால் வருது. அப்ப அந்த கில்லர் விஷ்ணு கால் பண்ணி ஆதித்யாவை மீட் பண்ணணும்னு சொல்றான். அப்ப அந்த கில்லர் விஷ்ணு
வரைக்கும் அந்த பிரேக்கிங் நியூஸை நீ நம்பிட்டியான்னு கேட்குறான். பாத்தியா என் பேரை கூட வம்சின்ட்டு மாத்திட்டாங்கன்னு சொல்றான். உடனே ஆதித்யா நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்ப ஆதித்யா அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறான். அப்ப ஐலாண்ட்ல அவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு நீ வந்தியான்னு கேக்குறான். அப்ப அவன் உங்க டீம் எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்ததுன்னு சொல்றான். அப்ப ஆதித்யா அன்னைக்கு நாளை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்றான். அப்ப ஆதித்யாவுடைய டீம் எல்லாருமே அந்த திமிங்கலத்துடைய ஆளுங்களை தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஆதித்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். எங்க ஆளுங்கள்லயே ஒரு சில கருப்பாடுங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளான்ட்டு இருந்தாங்க. அதனால நான் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்றான். அப்ப ஆதித்யா இன்னொரு கேள்வியும் கேக்குறான். இவங்க அஞ்சு பேரால உங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறான். அதுதான் எனக்கு புரியாத புதிதா இருக்குன்னு சொல்றான். அன்னைக்கு நான் நதியில அடிச்சுட்டு போகும்போது ஒரு கிராமத்துல என்ன உயிர் பிழைக்க வச்சாங்க. அப்பா அவங்க எனக்கு ஒரு போன் கொடுத்தாங்க. அது மூலியமா நான் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அவ எப்பவுமே போனை சுவிச் ஆஃப் பண்ண மாட்டாளே, அதனால அவ என்ன மெயில் அமைச்சிருக்காளான்னு பார்த்தேன். அப்ப மெயில்ல ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோல என் ஒய்ஃப் உயிருக்கு பயந்துட்டு பாத்ரூம்ல ஒழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆஷான்ற பொண்ணு அங்க வரா. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கலவரம் வரல, அந்த கலவரத்தோட கனெக்டிவிட்டி தான் இது. ஆஷான்ற பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னோட ஒய்ஃப் அவளோட உயிரையே விட்டுடுறா. அந்த பொண்ணையும் அவங்க கொன்னுறாங்க. இந்த கலவரத்துக்குலாம் காரணம் யாருன்ட்டு ஒரு அஞ்சு பேரை வீடியோல குறிப்பிட்டு போட்டிருந்தா. அதனால நான் அவங்க அஞ்சு பேரையும் தேடி போய் கொலை பண்ணேன். இந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு ரெண்டு பேரையுமே ஹீரோவா காட்டுறாங்க. உடனே விஷ்ணு ஆதிக்கு இந்த வீடியோவை கொடுக்கறான். உடனே ஆதித்யா எனக்கு எதுக்கு இந்த வீடியோன்ட்டு கேக்குறான். உடனே விஷ்ணு வந்து இந்த உண்மையை வெளியே சொல்லுன்ட்டு ஆதி கிட்ட சொல்றான். உடனே ஆதியும் இந்த உண்மையை பிரஸ் மீட்ல சொல்றான். மறுபடியும் அவனுக்கு அந்த வேலையும் அந்த மேடலும் கிடைச்சிருது. அப்புறம் ஹீரோயினி ஆதித்யாவுக்கு அவ எழுதின புக்கை பிரசன்ட் பண்றா. அந்த புக்கோட டைட்டில் என்னன்னா வீன்ட்டு வச்சிருக்காங்க, அதாவது இந்த படத்தோட டைட்டில். இதே புக்கை விஷ்ணுக்கும் பிரசன்ட் பண்ணிருக்கா. அப்படியே இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.